ஸோ கைஸ் என்னடா இது இப்படியா இருக்குது, என்னடா இது ஆச்சு, பப்புக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் சீரியஸாக நம்ம பேசலாம். ஸோ என்னாச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பப்பு குட்டிக்கு காது கால் ஸோ சரியான அடி, அது மட்டும் இல்லாமல் ரத்தம், சரியான ரத்தம். என்னடா ஆச்சு அப்படி, அதுக்கு என்னடா வீட்டில் தான்டா இருக்குது, அப்போ என்னடா அப்படி ஆச்சு, மெதிச்சிட்டிங்களாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிடையாது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு உண்மையான்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக பப்பு வந்து வெளியே போகணுன்னு கத்திகிட்டே இருந்தனால வெளியே கட்டி வச்சுருந்தோம். ஏன்னா கட்டி வைக்கலாம் ஓடி போயிருக்கோம், பட் வெளியே கட்டி வச்சிருக்குள்ளே நாங்கள் உள்ளார வந்துட்டோம் எல்லாருமே. ஸோ அது மட்டும் தனியாக வெளியே தூங்கிட்டு இருந்துச்சா என்னன்னு தெரியல. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே கத்திகிட்டே இருந்துச்சுன்னு ஓடி போய் பார்த்தா ஃபுல்லாக இதோட முடி, ஓகேங்களா. ஸோ நினைப்பீங்க என்னடா பஞ்சு கொட்டி கிடக்குது அப்படின்ட்டு, அது பஞ்சு கிடையாது நம்ம அதோட முடி. ஸோ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஒன்றுன்னா. ஸோ அப்படி என்னடா ஆச்சு உண்மையாக, வெளியே தனியாக தான் இருந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கே தெரியல. கடைசி நான் வரக்குள்ளே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கை இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த இடத்துல எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஏதோ பூனை வந்து இது இதுவும் சண்டை போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், என்னன்னே தெரியல. ஸோ எந்த பூனை வந்துச்சு, எந்த பூனை இவ்வளோ அளவுக்கு இதை வந்து கடிச்சிருக்கு இல்லை கீறி விட்டுருக்கு என்னன்னு தெரியவே இல்லை. ஸோ அப்புறம் கடைசியாக வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சும் ஒரே ரத்தம். ஸோ அப்புறமேட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டு ஆயில்மெண்ட்லாம் போட்டு அதுக்கு ஏதோ சாப்பிட வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ ஆர்ஆர் பிரியாணிலேருந்து நாங்கள் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவம் மக்களே. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பாதி முடி எப்படி இருந்த பூனை, ஸோ பாதி முடியை பிச்சு விட்டுருச்சு, காது ஃபுல்லாக சைடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கி கீறி விட்டு, ஸோ கீழே வர காலில் வர பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் சகரில் நானே பார்த்தீங்கன்னா பயந்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல், என்னடா இப்படி பண்ணிச்சு, எந்த பூனை பண்ணிச்சு, அந்த பூனையை சும்மாவே கல் எடுத்து அடித்து கொண்டுடலான்னு அவ்வளோ வெறியாச்சு எனக்கு. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்யூர் பண்ணி எனக்கே பயமாகிச்சு ஃபுல்லாகவே, எதுவும் ஆகலை சொல்ல போகிற அளவுக்கு. ஸோ கொஞ்சம் தான் ஏதோ புண்ணாயிருக்கு. ஸோ எனிவே ஓகே, நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க, அவ்வளோக்கு எதுவும் கிடையாது. ஸோ ஓகேங்களா. ஸோ பட் இருந்தாலும் பாவம் எனக்கே பார்த்தீங்கன்னா பாவம் ஆச்சு. இதுக்கு மேலே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கட்டியே போட மாட்டோம் நாங்கள் இல்லாத டைமு. ஸோ இது மூலியமாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், தனியாக கட்டி போடக்கூடாது நைட்டு, ஏன்னா நிறைய பூனைங்க வருது. ஸோ அதை வந்து கடிக்குதுங்க, ஸோ இது ரெண்டுமே சண்டை போடுதுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டேஞ்சர் தான். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இது மாதிரிலாம் வளர்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கல உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், இல்லை கண்டிப்பாக எனக்கும் ஐடியா கொடுங்க இதுக்கு மேலே என்ன பண்ணலான்ட்டு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரில் சிக்கன் வந்து நம்ம பப்ளுக்கு வந்து ஊட்டிகிட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா மீன் தான் சாப்பிடுவான், சிக்கனும் சாப்பிடுவான். பட் மீன் அந்த டைமில் கிடைக்காதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் வாங்கி நம்மளும் சாப்பிட்லாம், அதுவும் கொஞ்சம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அது கொடுத்தோம். நல்ல முன்னு ஒரு லெக் பீஸ் ஃபுல்லாகவே சாப்பிட்டுச்சு. ஸோ இது பார்த்து அந்த பப்ளு வாங்கினும் பார்த்தீங்கன்னா அடிப்புட்ட பூனையை கூட கண்டுக்காமல் இந்த பாவி பயபுள்ள ஒரு சிக்கன் பீஸை தெரியாமல் எடுத்து மைனஸ்கில் டிப் பண்ணி யாருக்குமே தெரியாமல் நாங்கள் அங்கே போயிட்டோம் பப்ளுக்கு ஊட்டி விட, அது இவன் வந்து நைஸாக தின்னுப்பிட்டே கொடுக்கணும்னு ஓடிப்பிட்டா மக்களே. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் சீரியஸாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா எனக்கு பேசுறதுக்கே வந்து இது விருப்பம் இல்லை. ஸோ எனவே சொல்லணுமே அப்படின்னு இந்த வீடியோ போட்டேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.